மாதிரி அடுத்த பாதிப்பு யாருக்கு வருதுன்னு சொன்னால் இந்த விளைவு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட கணவன் மனைவி யாரெல்லாம் பிரச்சனைக்கு உட்பட்டிருக்கிறார்களோ அல்லது யாரெல்லாம் அந்த பிரச்சனைகளுக்கு உள்ளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய பெற்றோர்களை பாதிக்கிறது. நிச்சயமாக அதை பார்க்கலாம். உதாரணமாக அந்த ஒரு ஒரு பெண்ணை ஒரு பெண்ணு வைத்துக்கொள்வோம், அந்த பெண் 25 வயதுன்னு வைத்துக்கொள்வோம். அந்த பெண் வந்து கணவனுக்கும் அவருக்கும் அவருக்கும் கணவனுக்கும் இருக்கிற பிரச்சனை காரணமாக ரெண்டு பேரும் பிரிந்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த குறிப்பிட்ட பெண்ணை திருப்பி எப்படி நான் கரை சேர்ப்பது என்று சொல்லி அந்த குறிப்பிட்ட பெண்ணுடைய தாயும் தந்தையும் யோசிக்க ஆரம்பிப்பார்கள். அவர்களுக்கு டயபெட்டிக் வர ஆரம்பிக்கும், ப்ரெஷர் வர ஆரம்பிக்கும், நோய்வாய்ப்படுவார்கள், டிப்ரெஷனிலே மூழ்கி போவார்கள். அப்படியான கேசஸும் நிறையவே நாங்கள் பார்த்திருக்கிறோம். குறிப்பிட்ட தந்தை அழைத்து வருவார், அவருக்கு டிப்ரெஷன் இருக்கிறதுன்னு சொல்லி அதை ஏதாவது பிரச்சனை இருக்கிறதுன்னு சொல்லி அவரோடு இன்டர்வியூ பண்ணுகின்ற பொழுது பேசுகின்ற பொழுது தெரிய வருகின்ற விஷயம் தான் தன்னுடைய மகள் வந்து இப்போது மகளை பற்றி தான் நான் நிறைய யோசிக்கிறேன், அவள் விவாகரத்து ஆகிவிட்டது, இதற்கு பிறகு நான் எப்படி கரை சேர்ப்பது, 30 வயதாகிவிட்டது, 25 வயதாகிவிட்டது, இப்போதெல்லாம் முதலாவது திருமணம் முடித்துக் கொடுப்பதே ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது, ரெண்டாவது முறை மூன்றாவது முறை யாருக்கு திருமணம் முடித்துக் கொடுப்பது, அந்த மாதிரியெல்லாம் நிறைய கவலைப்படுகின்ற பெற்றோர்கள் இருக்கிறார்கள். பெற்றோர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இதுக்கு வந்து பெண்களுக்கு மாத்திரமல்ல, அதாவது ஆண்கள் வந்து விவாகரத்து பெற்றாலும் கூட அவர்களுடைய பெற்றோர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அவர்களும் யோசிக்கிறார்கள், அவர்களுடைய பாதிப்பு நிறையவே இருக்கிறது. ஸோ குடும்பங்கள் மொத்தமாகவே, அதாவது அந்த குறிப்பிட்ட பிரிந்த பிரச்சனைக்குட்பட்ட கணவன் மனைவியுடைய குடும்பங்களும் பிரச்சனைக்குள்ளாகிறது, அவர்களும் நிறையவே பாதிக்கப்படுகிறார்கள், குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள். அதே போல அவர்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு ஒரு கணவன் மனைவி இரண்டு பேரும் பிரிந்து விட்டால் சமூகம் அவர்களை பார்க்கின்ற ஒரு பார்வை இருக்கிறது. சாதாரணமாக நார்மலாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும், ஹஸ்பண்ட் வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார், மனைவி வீட்டில் இருக்கிறார் என்று சொன்னாலும் கூட அந்த பெண்ணை பார்க்கின்ற விதம் ஒன்று இருக்கிறது சமூகத்திலே, ரைட்? அது நாங்கள் பொதுவாக எல்லாரும் அறிந்திருக்கிற ஒரு விஷயம். ஆனால் அந்த கணவர் பிரிந்தே போய்விட்டார் என்று வைத்துக்கொள்ளுங்கள், அந்த குறிப்பிட்ட மனைவியை பார்க்கின்ற பார்வை வித்தியாசமானது, அவர்கள் பார்க்கின்ற அவர்களை நோக்கி சொல்லப்படுகின்ற வார்த்தைகள் வித்தியாசமானது. சாதாரணமாக அந்த மாதிரியான பெண்கள், விதவை பெண்கள், கைம்பெண்கள், உண்மையாகவே அவர்களை பற்றி நாங்கள் நிறைய கவலைப்பட வேண்டும். அவர்கள் உண்மையிலே ஒரு பரிதாபமான நிலையில் இருக்கிறார்கள். அவர்கள் பஸ்ஸிலே சென்றாலும் கூட, ஆட்டோவிலே சென்றாலும் கூட, ஆட்டோ ஸ்டாண்டை கடந்து சென்றாலும் கூட, கடைகளுக்கு சென்றாலும் கூட, அவர்களை குறிப்பாக ஆண்கள் கையாளுகின்ற விதமே வித்தியாசமானதாக, பாதுகாப்பு உத்தரவாதம் இல்லாத நிலை இருக்கிறது விவாகரத்துக்கு பின்னால். அதே போல அதாவது விவாகரத்து பெற்ற ஆண்களை பார்க்கின்ற பார்வையும் இருக்கிறது, ஏன் இவர் விவாகரத்து பெற்று விட்டார், இவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிறது போல, இவருக்கு சிக்கல் இருக்கிறது போல, அவர்களை ஒரு வித்தியாசமான பார்வையிலே பார்க்கின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஸோ அந்த சமூகம் அவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த ரெஸ்பெக்ட் என்று சொல்கின்ற விஷயம், ஸ்டேட்டஸ் என்று சொல்கின்ற விஷயம் பாதிக்கப்படுகிறது. இது இன்னொரு பிரச்சனையாக நாங்கள் பார்க்கலாம். அதே போல அந்த குறிப்பிட்ட குடும்பங்கள் வந்து எங்களுக்கு தெரியும், இப்போதெல்லாம் வந்து நகர்ப்புறங்களிலே இருக்கின்ற குடும்பங்கள் தான் இருபருமே உழைக்கிறார்கள். ஆனால் கிராமப்புறங்களிலே கொஞ்சம் நகரை அண்டிய பிரதேசங்களில் இருக்கிறவர்கள் பெரும்பாலும் கணவனை நம்பிய பொருளாதாரம், கணவனுடைய பொருளாதாரத்தை நம்பிய குடும்பங்களாகத்தான் அந்த குடும்பங்கள் இருக்கும். அப்போ அந்த கணவனும் மனைவியும் இரண்டு பேரும் பிரிந்து விட்டார்கள் சொன்னால் ஒரு பெரிய பொருளாதார பிரச்சனை, குறிப்பாக மனைவியினுடைய பக்கத்திலே, அதாவது குழந்தையுடைய கல்வியிலே ஒரு பெரிய பொருளாதார பிரச்சனை ஏற்படுகிறது. அவர்களுடைய தொடர்ந்தேர்ச்சியாக கல்வியை தொடர்வதிலே சில சந்தர்ப்பங்களில் கணவனும் மனைவியும் வந்து ஆரம்பத்தில் இருவரும் முடிவெடுத்து சர்வதேச பாடசாலைகளுக்கு அந்த குழந்தைகளை சேர்த்து விட்டிருப்பார்கள். அதற்கு பிறகு கணவன் பிரிந்து போயிருப்பார், தொடர்ந்தேர்ச்சியாக அந்த சர்வதேச பாடசாலைகளுக்கு பணம் செலுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கும். அந்த தேவையை எப்படி நிறைவு செய்வது என்று தெரியாமல் இப்போ கொழும்புலே நடந்து கொண்டிருக்கிற சில விஷயங்களை அதாவது கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த குறிப்பிட்ட மாணவ தன்னுடைய மகனுடைய தன்னுடைய மகளுடைய அதாவது ஸ்கூல் ஃபீஸை பே பண்ண முடியாமல் சொல்லவும் கஷ்டமாக இருக்கிறது. விபச்சாரத்தில் ஈடுபடுகின்ற பெண்கள் இருக்கிறார்கள், அப்படியான கஷ்டமான நிலைகளும் இருக்கிறது. ஏனென்றால் சொன்னால் அந்த குடும்பங்கள் பொருளாதார ரீதியாக கவனிக்கப்படுவதற்கு யாருமே இல்லை என்கின்ற சூழ்நிலை இருக்கிறது. சில சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு தெரியும், இப்போ அதாவது குறிப்பாக அதாவது அந்த அதாவது மிடில் கிளாஸ் என்று சொல்கின்றவர்கள் அல்லது நடுத்தர குடும்பங்களில் வாழ்கின்றவர்கள், அதற்கு கீழாக இருக்கிறவர்கள் எப்போதுமே தன்னுடைய பிள்ளைகளை வந்து அவசரமாக கரை சேர்த்து விட வேண்டும், அதாவது எங்களோடு இருக்கின்ற போதுதான் அவர் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் போயாவது சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் நிறைய பேர் விரும்புவார்கள், அவசரமாக கரை சேர்க்க விரும்புவார்கள். ஆனால் அந்த குடும்பங்களும் பிரச்சனைகளுக்குள் மாட்டிக்கொண்டால் திரும்பவும் அந்த பெண் தன்னுடைய தந்தையுடைய தாயுடைய வீட்டுக்கு வந்துவிட்டால் அவர்களை யார் கவனிப்பது என்ற ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. சொந்த காலில் நிற்பது எப்படி என்று சொல்லி, ஏனால் கல்வி ரீதியாகவும் அவர்கள் ஆல்ரெடி பின்தங்கி இருக்கிறார்கள், இப்போது இவர்களை யாரை கவனிப்பது என்று சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. ஸோ இதனால் ஏற்படுகின்ற எஃபெக்ட்ஸ் என்பது சாதாரணமாக சொல்ல முடியாத அளவுக்கு கல்வி ரீதியான பிரச்சனை, போதைப்பொருள், மதுப்பாவனை. சாதாரணமாக நாங்கள் பார்க்கலாம், குடும்பங்கள் பிரிந்த பிறகு நடக்கின்ற அடுத்த பிரச்சனை, இந்த குறிப்பிட்ட இமோஷனல் ப்ராப்ளமை தாங்கிக் கொள்ள முடியாத நிறைய ஆண்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகிறார்கள், மதுபாவனை செய்கிறார்கள் அல்லது புகைத்தல் மாதிரியான செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள், அது வித்தியாசமான தொடர்புகளை வைத்துக் கொள்கிறார்கள். இப்படியான விஷயங்களை நாங்கள் பார்க்கலாம். இப்படி பிரச்சனைகள் இந்த குறிப்பிட்ட குடும்பம் இருவர் பிரிவது என்ற விஷயமே முழு சமூகத்தையுமே பாதிக்கின்ற ஒரு விஷயமாக மாறிவிடுவதை நாங்கள் பார்க்கலாம்.